ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி அதை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் குக்கரில் போட்டு அதை நல்லா வெறும் பேன்லேயே பரட்டிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 4 மிளகு 4-5 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதில் எண்ணெய்லாம் ஊற்றல, வெறும் பேனில் தான் போட்டு வதக்கிட்டுருக்குறேன். நமக்கு நாட்டுக்கோழிலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விடலாம். நல்லா அந்த மசாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்குறேன். நல்லா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு 4-5 விசில் வரட்டும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது 1 லிட்டர் கூட தண்ணி ஊற்றலாம். நாங்கள் ஒரு 4 பேருங்கிறதுனால ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு 4 விசில் வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேணும், கையில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் விட்டு ஆவி அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணி ட்ரையாக இருந்தால் நீங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ண வச்சு நல்லா மறுபடியும் ஒரு கொதி விட்டுக்க போகிறேன். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. நான் பிளைனாக வச்சுருக்கறனால உங்களுக்கு வந்து இந்த அரைச்சி போட்டுருந்தா இன்னும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நான் பிளைன் சூப், கிளியர் சூப் மாதிரி வச்சுருக்கிறேன். இதை ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் நாட்டுக்கோழி ப்ளஸ் கிளியர் சூப் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.